Hi friends, welcome to Top 7 Tamil. In the video, we will see the 8th standard Tamil book. We will see the full questions. We will see the 11th, 10th, 9th. We standard see the Tamil book full. So, if you want to see the book, you link in the description. So, the questions are very important. If you are studying the exam, you can refer to this. So, all points are important. Video was skip and nama kadisarim fulla paringa. Okay, wow. Questions paklam. Mutte pavalame moita pasum porchudare sidde yenula telive para parame ipadale padi ever gyar. Answer Thayumanavar. Thayumanavar petchor gyar. Answer Kediliyappar Kesavali Ammayar. Thayumanavar manaivi gyar. Answer Matuvar Kulali. Thai Manavar Piranda Wurgid answer Nahapatina Mavatam Tirumare Kade Vedaranyatala Irkrade Thai Manavar Eludian Nul answer Vende Thai Manavar Tirupal Tirate Thai Manavar Kalam answer Vende Kipi Padineta Nuchande Thai Manavar Yenda Mandarin Karuola Alivalaraha Paniachinar answer Tirche under Vizier Ahunada Sokalingar Thayumanavar illam ing amendulade answer Ramanada Buramavatam Lakshmi Buram Parabaram enbadan Sorpurul Taruha answer Vande Melana Purul Alade Irevan Thayumanavar enja payer Yepadi Vandade answer Pathangana திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தறியுள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என பெயர் ஏற்பட்டது. அடுத்த டாபிக் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஸோ திருக்குறளை திருவள்ளுவரை பற்றின பாரதியார் பாரதிதாசனுடைய கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றிடாமல் யார் எதை சொன்னாங்கன்னு கரெக்டாக வச்சு எழுதுங்க. உலக பொதுமறை என்ன போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறள் விவிலியத்துடன் எந்த நாட்டின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து. உருசிய நாட்டின் அணுதுளைக்காத எந்த மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து கிரம்லின். திருக்குறள் டாஸ் நூல்களுள் ஒன்று. ஆன்சர் பதினெண் கீழ்கணக்கு. திருக்குறள் டாஸ் வெண்பாக்களால் ஆனது. ஆன்சர் குறள் வெண்பாக்கள். முப்பால் என்பது எது எது? ஆன்சர் வந்து அறம் பொருள் இன்பம். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ அது முக்கியம். அடுத்த டாபிக் தமிழ் வளர்த்த சான்றோர்கள். வீரமாமுனிவரின் காலம் என்ன? ஆன்சர் 1680 1747 வரையும். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் எழுதிய சிற்றிலக்கியம் எது? ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம் கிருத்தேரியம்மாள் அம்மானை. வீரமாமுனிவர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் இத்தாலி. வீரமாமுனிவர் எழுதிய இலக்கண நூல் எது? ஆன்சர் தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகின்றது. வீரமாமுனிவர் எத்தனையாவது அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார்? ஆன்சர் 30வது வயதில். வீரமாமுனிவர் தமிழ் மொழி பற்றினால் தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் தைரியநாதர். வீரமாமுனிவர் முதன் முதலாக வெளியிட்ட அகர முதலி எது? ஆன்சர் சதுரகராதி. தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? ஆன்சர் பரமார்த்த குரு கதை.
வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? ஆன்சர் ராப்தி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் அதாவது இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ராப்தி சேதுப்பிள்ளை. ஹனுமனும் வந்து சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுவாரு. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கடம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக இலக்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது என கூறியவர் யார்? ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. வேறு பெயர்கள் தேம்பாவணி வந்து கதம்ப மாலை, தொன்னூல் விளக்கம் வந்து பொன்னூல், சதுரகராதி வந்து முத்தாரம். குணங்குடி மஸ்தான் சாஹிபு வாழ்ந்த காலம் என்ன? ஆன்சர் வந்து 1788 1835 வரைக்கும். குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சுல்தான் அப்துல் காதிர். குணங்குடி மஸ்தான் சாஹிப் யாரால் ஈர்க்கப்பட்டார்? ஆன்சர் தாயுமானவர். திருத்தணி சரவண பெருமாள் குணங்குடி மஸ்தான் சாஹிப் மீது கொண்ட பற்றினால் பாடிய பாடல் ஏது? ஆன்சர் நான்மணி மாலை. குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடிய கன்னிகள் அதாவது இஸ்லாமிய பாடல் எத்தனை? பராபர கன்னி, எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி. தடை உண்டு என உரைப்பார் தமிழுலகில் இல்லை என்று பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. ஆறுமுக நாவலார் வாழ்ந்த காலம் ஆன்சர் 1822 வரைக்கும். ஆறுமுக நாவலார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் யாழ்ப்பாணம் நல்லூர். ஆறுமுக நாவலாருடைய இயற்பெயர் வந்து ஆறுமுகனார். எந்த ஆதீனத்தார் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்னும் பட்டத்தை சூட்டி சிறப்பித்தனர்? ஆன்சர் திருவாடுதுறை. முதல் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் பரிதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைத்த இடம் எங்கு? ஆன்சர் சென்னை. அடுத்த டாபிக் ஜி யு போ. தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர் ஜி யு போ. ஜி யு போ பிறந்த ஆண்டு ஆன்சர் 1820 ஏப்ரல் 24. ஜி யு போப் எங்கு பிறந்தார்? ஆன்சர் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்டு தீவு. ஜி யு போப்புடைய பெற்றோர் யார்? ஆன்சர் ஜான் போப் மற்றும் கேத்தரின் யுலாப். ஜி யு போப் தமையனார் யார்? ஆன்சர் ஹென்றி. ஜி யு போப்பின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஜார்ஜ் யுக்லோபோ. ஜி யு போப் எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து 19. ஜி யு போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம்? ஆன்சர் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றினார்? ஆன்சர் 7 ஆண்டுகள். எதிலிருந்து எதுவரையும் அப்படின்னா 1842 வரைக்கும். எந்த ஆண்டு ஜி யு போப் திருமணம் செய்து கொண்டார்? ஆன்சர் 1850. 1850 ஜி யு போப் திருமணத்திற்கு பிறகு எங்கு சமய பணியாற்றினார்? ஆன்சர் தஞ்சாவூர். புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் ஏது? ஆன்சர் தஞ்சாவூர். ஜி யு போப் அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தொகுத்த நூல் ஏது? ஆன்சர் தமிழ்ச்செயிற் கலம்பகம். ஜி யு போப் வினா விடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்களை எழுதினார்? ஆன்சர் 2. ஜி யு போப் உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு? ஆன்சர் 1858. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக
ஜியுப்போ பணியாற்றிய ஆண்டு? ஆன்சர் வந்து 1885 இருந்து 908 வரைக்கும், டோட்டலா 23 ஆண்டுகள். ஜியுப்போ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு? ஆன்சர் 1886. ஜியுப்போ திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் 40 ஆண்டுகள். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து முக்கியம், எத்தனை ஆண்டுகள் வந்து படித்தாரு திருக்குறளை அப்படின்றது? 40 ஆண்டுகள். ஸோ நேரு வந்து கடிதம் இந்திரா காந்திக்கு எழுதியது வந்து 42 ஆண்டுகள். ஜியுப்போ திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? ஆன்சர் 1900. ஜியுப்போ இறந்த ஆண்டு? ஆன்சர் 1908 பிப்ரவரி 11. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என எழுத வேண்டும் என்று கூறியவர் வந்து ஜியுப்போ. தமிழ் மாணவன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் ஜியுப்போ. அடுத்த டாபிக் பாரதிதாசன். அஞ்சொலில மங்க என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தார். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கம்பராமாயணம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஓர் பூக்காடு, நானோர் தம்பி என்று தமிழ் காதல் கொண்டவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு? ஆன்சர் 1891 ஏப்ரல் 29. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கனக சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் ஓர் கவி என்று பாரதிதாசனை பாராட்டியவர் வந்து பாரதியார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதை உணர்ந்தவர் யார்? ஆன்சர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் ஆன்சர் பாரதிதாசன். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். விடுதலை கவி என்று போற்றப்படுபவர் பாரதியார். தமிழ் கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என பாடியவர் பாரதிதாசன். அடுத்த டாபிக் இனியவை 40. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனாரினுடைய காலம் என்ன? ஆன்சர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பூதஞ்சேந்தனார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் மதுரை. மலர்களை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் இனியவை 40. அடுத்த டாபிக் வந்து தமிழ் பசி. தமிழ் பசி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் க சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் பிறந்த ஊர் எது? ஆன்சர் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை. ஆனந்தத்தேன் கவிதை தொகுதி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1954. சச்சிதானந்தம் எழுதிய புதினம் எது? ஆன்சர் அன்னபூரணி. சச்சிதானந்தரின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மகாவித்துவான் நவநீத கிருஷ்ண பாரதியார். யாருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம்? ஆன்சர் சச்சிதானந்தம். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தமிழ் பசி. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தவர் வந்து சச்சிதானந்தம். சச்சிதானந்தன் எதில் விரிவுரையாளராக பணியாற்றினார்? ஆன்சர் வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. சச்சிதானந்தரின் படைப்புகள் எவை? ஆன்சர் வந்து ஆனந்தத்தேன் கவிதை தொகுதி. இது வந்து 1954 வந்து வெளியிடப்பட்டது. அடுத்து அன்னபூரணி, புதினம், யாழ்ப்பாண காவியம், இந்த நூல்கள் வந்து சச்சிதானந்தத்தினுடைய படைப்புகள்.
அடுத்த அறிஞர் பொருள் குவைனா குவியல், மாறன் அப்படின்ற பெயர் வந்து மன்மதன். அடுத்த டாபிக் செய்தி உருவாகும் வரலாறு, ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார் என்னும் அன்பு தொண்டர் ஆறு பேர்கள் அறிய செய்வர் செய்தியினை என குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் கிப்ளிங். அதான் ஆறு ஆறு செய்தி வார்த்தைகள் வந்து இருக்கு, ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார். செய்தியை பெறுதல் என்பது டாஸ் போன்றது. ஆன்சர் துப்பறிதல். ஒவ்வொரு செய்தியாளரும் தமக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கோ அலுவலகங்களுக்கோ நாள்தோறும் சென்று செய்திகளை திரட்டுவது எப்படி குறிப்பிடுவர்? ஆன்சர் வந்து செய்தி களம். இந்திய சீன போரின் போது நேரடியாக போர் நடைபெறும் இடத்திற்கு சென்று செய்திகளை திரட்டிய ஈதல். ஆன்சர் வந்து லண்டன் டைம்ஸ். செய்தியின் பகுதிகள் எத்தனை உள்ளன? ஆன்சர் மூன்று. ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாடியவர் பாரதிதாசன். தில்லியில் உள்ள சிறைச்சாலையில் நிலையை பற்றி அறிய தானே சிறைப்பட்டு செய்திகளை திரட்டி தந்த செய்தியாளர் இடம்பெற்றுள்ள ஈதல் எது? ஆன்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். பொதுமக்களின் கருத்துக்களை டாஸ் வாயிலாக அறியலாம். ஆன்சர் கூரெடுப்பு ஆய்வு. அடுத்த டாபிக், அதாவது இதுல இருக்க எக்ஸ்ட்ரா அந்த க்வெஸ்சன்ஸ் தான் வந்து அடுத்த டாபிக்ல வந்து இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை வந்து பரணி. அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருட்கள் நான்கனையும் உணர்த்தி மக்களை நல்வழிப்படுத்தும் இலக்கியங்கள் வந்து பேரிலக்கியங்கள். தெய்வம் அரசன் வள்ளல் குரு முதலியோரின் சிறப்பினை கற்பனை செய்து பாடுவது சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்களை வடநூலார் டாஸ் என்பர். ஆன்சர் வந்து பிரபந்தம். அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி சிறந்த தமிழ்நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று பாடியவர் பாரதிதாசன். மரியாதை ராமன் கதைகளை எழுதியவர் ந பழனியப்பன். திருவள்ளுவ மாலை. அடுத்த டாபிக்கு, தினையளவு போதா சிறுபுல் நீர் கொண்ட பனையளவு காட்டும் படித்தார் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. வலைக்கு உறங்கும் வளவாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி இப்பாடலை பாடியவர் கபிலர். திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் எது? ஆன்சர் திருவள்ளுவ மாலை. தினையளவு என்னும் பாடலில் எந்த அணுகுமுறை அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து அறிவியல். எப்படின்னா அந்த புல்லின் மேல இருக்க அந்த சிறிய பனித்துளியில பெரிய பனைமரத்தோட உருவம் தெரியும் அப்படின்றதா வந்து இந்த லைனோட மீனிங். ஓகேவா, இதுல ஒரு அறிவியல் கருத்து வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அதான் முக்கியம், திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 55. இது 53 புலவர்களால் பாடப்பட்டது. ஒளியை கோட்டம் அடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கண்டவர் வந்து கலிலியோ கலி. வல்லை என்பதன் சொற்பொருள் தருக. ஆன்சர் வந்து நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு. அழகு என்பதன் பொருள் கோழி. அடுத்த டாபிக் நலவெண்பா. நலவெண்பால இந்த பாடத்துல இருக்கிறது வந்து சுயம்வர காண்டம். அந்த காண்டத்துல இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். நலவெண்பாவின் ஆசிரியர் யார்? ஆன்சர் புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் ஆன்சர் தொண்டை நாட்டின் பொன்விளைந்த களத்தூர். புகழேந்தி புலவர் எந்த மன்னரின் அவைக்கள புலவராக இருந்தார்? ஆன்சர் வரகுண பாண்டியன். புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? ஆன்சர் சந்திரன் ஸ்வர்க்கி. புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலம் ஆன்சர் கிபி 12 வெண்பா யாப்பில் யா காப்பிய பொருளை தொடர்நிலை செயல்களாய் பாடியதால் எவ்வாறு போற்றப்படுகின்றார்? ஆன்சர் வெண்பாவிற் புகழேந்தி.
புகழேந்தி புலவரினுடைய சம காலத்தவர்கள் யார் யாருன்னா கம்பர், ஒட்டக்கூத்தர். நலவெண்பாவில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. நலவெண்பா எந்த பாக்களால் ஆனது? ஆன்சர் வந்து வெண்பா. நலவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 431. நிடத நாட்டு மன்னன் பெயர் நலன். விதர்ப நாட்டு மன்னன் மகள் தமயந்தி. எதன் உதவியால் நலனும் தமயந்தியும் அன்பு கொள்ளுகிறார்கள்? ஆன்சர் வந்து அன்னப்பறவை. கண் இமைத்தலாலடிகள் காசினியில் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நலவெண்பா. எண்ணற்ற அரக்கர்களை கொன்று கரை படிந்த அம்புகளை கடல் நீரில் கழுவியவன் எந்த குலத்தைச் சேர்ந்தவன்? ஆன்சர் யது குலம். நலவெண்பாவில் உள்ள காண்டங்கள் எது எது? 3 காண்டங்கள் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா, சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம், விதர்ப நாட்டு மன்னன் மண் மற்றும் தமயந்தியின் தந்தை யார் அப்படின்னா ஆன்சர் வந்து வீமன். தனக்கேற்ற மணமகனை உற்றார் உறவினர் முன்னிலையில் தானே தேர்ந்தெடுத்தல் முறை சுயம்வரம். அடுத்த டாபிக் வந்து உலகம் உள்ளங்கையில். 20 நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பு எது? ஆன்சர் கணினி. கணக்கிடும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஃப்ளேயஸ் பாஸ்கல். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். கணினியை முதல் முதலில் வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் சார்லஸ் பாபேஜ். இவர் கணினியின் தந்தை என அழைக்கப்படுறாரு. சார்லஸ் பாபேஜ் கணினியை வடிவமைத்த ஆண்டு? ஆன்சர் 1833. எண்ணிலக்க கணினியை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஹோவர்டு ஜக்கன். இணையம் என்னும் வடிவத்துக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் ஜான் பாஸ்டல். ஜான் பாஸ்டல் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் அமெரிக்கா. ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு செய்தியை மாற்ற பயன்படுத்தியது எது? ஆன்சர் மின்காந்த நாடா. ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு செய்தியை மாற்ற மின்காந்த நாடாவை பயன்படுத்திய ஆண்டு? ஆன்சர் 1960. ஒரு கட்டத்துக்குள் இருக்கும் கணினிகளை எல்லாம் கம்பிச்சுருளுடன் இணைக்க பயன்படுவது வந்து ஈதர்நெட் அட்டை, அதாவது குறும்பரப்பு வலைப்பின்னல். 1989 இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1989. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என எந்த ஆண்டு பெயரிடப்பட்டது? ஆன்சர் 1989. இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் டிம்பர்னர் லீ. இவர் வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். கடந்த 20 கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிகச்சிறந்தது என்றே சொல்வேன், இது யாருடைய கூற்று? ஆன்சர் பில்கேட்ஸ். ஆவணம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ந பழனியப்பன். கிளையின்றி பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளைக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென்று குதித்ததை போல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் அழகின் சிரிப்பு. அடுத்த டாபிக் விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெயர் அறியப்படவில்லை. தேநுகர் வண்டு மதுதனை உண்டு தயங்கிய கிடந்ததை கண்டு இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணியை தொகுத்தவரும் தெரியவில்லை. சோ ஆசிரியரும் தெரியல, தொகுத்தவரும் தெரியவில்லை. சம்புவின் கனி என குறிப்பிடுவது நாவர் பழம். பெண்ணின் முகத்திற்கு எதை ஒப்புமையாக காட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து நிலவு. அடுத்த டாபிக் பாரத தாய். வாய்மையும் அறமும் பிறர் துயர்களையும் வன்மையும் தியாகமும் இணைத்தீர். இப்பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் ஓர் சிறந்த டாஸ். ஆன்சர் பேச்சாளர். ஆரம்ப காலங்களில் அசலாம்பிகை அம்மையார் வாழ்ந்த இடம்? ஆன்சர் திருப்பாதிரி புலியூர். அசலாம்பிகை அம்மையார் இறுதி காலங்களில் வாழ்ந்த இடம்? ஆன்சர் வடலூர். தவம் என்பதன் பொருள்? ஆன்சர் பெரும் பேரு.
பாரத தாய் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அஸ்லாம்பிகை அம்மையார். அஸ்லாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் திண்டிவனத்திற்கு அருகிலுள்ள ரட்டனை. அஸ்லாம்பிகை அம்மையார் இயற்றிய பிற நூல்கள் எது எது? ஆன்சர் ஆட்டிச்சூடி வெண்பா, திலகர் பிராணம், குழந்தை சுவாமி பதிகம், காந்தி பிராணம். அஸ்லாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. அஸ்லாம்பிகை அம்மையார் வடலூரில் வாழ்ந்த போது எழுதிய நூல் எது? ஆன்சர் ராமலிங்க சுவாமிகள் சரிதம். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 409. காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல்? ஆன்சர் காந்தி பிராணம். காந்தி பிராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் 234. மகாத்மா காந்தியை ஈன்றெடுத்த பாரத தாயின் மலரடிகளை போற்றி வணங்குவதே பெரும் பேறு என்று கூறியவர் அஸ்லாம்பிகை அம்மையார். அடுத்த டாபிக், இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய பெற்றோர் யாரு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு? ஆன்சர் 1730. வேலு நாச்சியாருடைய கணவர் பெயர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியாருக்கு 5000 படை வீரர்களை அனுப்பி வைத்தவர் யார்? ஆன்சர் ஐதர் அலி. ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுத்த ஆண்டு? ஆன்சர் 1772. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேலு நாச்சியார் யாருடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்றார்? ஆன்சர் வந்து மருது சகோதரர்கள். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடம் போரிட்டு சிவகங்கையை மீட்ட ஆண்டு? ஆன்சர் 1780. கடலூர் அஞ்சலை அம்மாள் பிறந்த ஆண்டு? ஆன்சர் 1890. அஞ்சலை அம்மையால் பிறந்த ஊர் வந்து கடலூரில் உள்ள முத்துநாகர். அஞ்சலை அம்மாள் எந்த போராட்டத்தில் தம்முடைய 9 வயது மகள் அம்மா கண்ணுவை ஈடுபடுத்தினார்? ஆன்சர் வந்து நீலன் சிலை அகற்றும் போராட்டம். அஞ்சலை அம்மாள் மகளின் பெயரை காந்தியடிகள் எவ்வாறு மாற்றினார்? ஆன்சர் லீலாவதி. அஞ்சலை அம்மாள் மகளை வார்தாவில் உள்ள ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்டு படிக்கும் வைத்தவர் வந்து காந்தியடிகள். ஸோ யாருடைய மகள் அப்படின்னு வந்து க்வெஸ்சன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. அஞ்சலை அம்மாளுடைய மகள். அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தவர் காந்தியடிகள். அம்புஜத் அம்மாள் பிறந்த ஆண்டு? ஆன்சர் 1899 ஜனவரி 8. அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தினால் ஈர்க்கப்பட்டவர் வந்து அம்புஜத் அம்மாள். பெண்ணடிமைக்கு எதிராக அம்புஜத் அம்மாள் உடன் குரல் கொடுத்தவர்கள் யார் யாரு? ஆன்சர் வந்து கோதை நாயகி அம்மாள், ருக்மணி, லக்ஷ்மிபதி. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் வந்து அம்புஜத் அம்மாள். ஸோ அஞ்சலை அம்மாளோட மகளுக்கு லீலாவதி அப்படின்னு வந்து பெயரிட்டிருப்பாரு காந்தியடிகள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருன்னா அம்புஜத் அம்மாள். அம்புஜத் அம்மாள் ஆரம்பிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் எது? ஆன்சர் சீனிவாச காந்தி நிலையம். காந்தி பிராணத்தை எழுதியவர் அஸ்லாம்பிகை அம்மையார். அம்புஜத் அம்மாள் தாமரை திரு, அதாவது இந்த தாமரை திரு விருதோட தமிழ் பெயர் வந்து, அதாவது உண்மை பெயர் வந்து பத்மஸ்ரீ, விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் வந்து 1964. அம்புஜத் அம்மாள் எழுதிய நூல் எது? ஆன்சர் வந்து நான் கண்ட பாரதம். இந்த நூல் வந்து விருது பெற்றிருக்கு. நான் கண்ட பாரதம் என்னும் நூலை அம்புஜத் அம்மாள் தனது எத்தனையாவது வயதில் எழுதினார்? ஆன்சர் 70. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என பாடியவர் வந்து பாரதியார். ஓர் ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் எத்தனை பேர்களுக்கு ஓர் ஆண்டிற்கு தேவையான உயிர் காற்றை கிடைக்க செய்கின்றன? ஆன்சர் வந்து 18.
அடுத்த டாபிக் திருமந்திரம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திர பாடலை எழுதியவர் திருமூலர். திருமூலருடைய இயற்பெயர் வந்து மூலன். திருமூலர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர், 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையில் திருமந்திரம் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து 10ஆவது திருமுறை. ஆர் என்பது மரியாதை பன்மை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எண்ணூலின் புகழ்மிக்க தொடர். ஆன்சர் திருமந்திரம். திருமந்திரத்தினுடைய வேறு பெயர் வந்து தமிழ் 3000. திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3000. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற பாடல் திருமந்திரத்தில் எத்தனையாவது பாடல்? ஆன்சர் 724ஆவது பாடல். அடுத்த டாபிக் தேம்பாவணி. தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் பெற்றோர் யாரு அப்படின்னா கொண்டல் போபெஸ்கி, எலிசபெத். வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இத்தாலி. வீரமாமுனிவர் இயற்றிய பிற நூல்கள் எது? ஆன்சர் பரமார்த்த குரு என்ற நகைச்சுவை கதை, திருக்காவலூர் கலம்பகம், ஞானோபதேசகம், 90 விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை. இந்த நூல்களெல்லாம் வந்து வீரமாமுனிவர் இயற்றியது. வீரமாமுனிவருடைய காலம் வந்து 8/11/1680 இருந்து 4/2/1747 வரைக்கும், அதாவது நவம்பர் 8, 1680 வந்து பிறந்திருக்காரு. இறந்தது வந்து பிப்ரவரி 4, 1747. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் சூசையப்பர். இவர் வந்து இயேசுவின் தந்தையாவார். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. தேம்பாவணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? 36. உட்பிரிவு வந்து படலம் என அழைக்கப்படும். இது 36 படலங்கள் வந்து இருக்கு. இதில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து 3615 பாடல்கள். அடுத்து வீரமாமுனிவர் எத்தனையாவது வயதில் தமிழகம் வந்தார்? ஆன்சர் 30. அடுத்த டாபிக் வந்து நாடகக்கலை. தமிழின் தொன்மையான கலை வடிவம் வந்து நாடகம். நாடக கலையோட வேறு பெயர் என்ன? ஆன்சர் கூத்துக்கலை. நாடகம் தோற்றம் பெற்றதன் வரலாற்றை அறிய புகும்போது என்னும் பண்பு அடிப்படையாக அமைதலை காணலாம். ஆன்சர் வந்து போல செய்தல். எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு எந்த பண்பு முக்கியம், அதாவது அடிப்படை அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் போல செய்தல். நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த நூல் எது? ஆன்சர் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். கூத்தாட்டவை குலாத்தற்றே என்று கூறும் நூல் திருக்குறள். நாடகமேத்தும் நாடக கணியை என இளங்கோவடிகளால் குறிப்பிடப்பட்டவர் யார்? ஆன்சர் மாதவி. தனி பாடல்களுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதனை என்று அழைப்பது வந்து நாட்டியம். ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதை எவ்வாறு குறிப்பிட்டனர்? ஆன்சர் வந்து நாடகம். நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவான சொல் கூத்து. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் அடியாருக்கு நல்லார். நாடக கலையை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ள நூல்கள் எது எது? ஆன்சர் முறுவல், சயந்தம், சைற்றியம், மதிவாணர், நாடகத்தமிழ் நூல், விளக்கத்தார் கூத்து, குணநூல், கூத்துநூல். பரதிமார் கலைஞர் செயல் வடிவில் இயற்றிய நூல் எது? ஆன்சர் நாடகவியல். மகேந்திரவர்மன் பல்லவன் இயற்றிய நாடக நூல் எது? ஆன்சர் மத்த விலாசம். மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எந்த நூற்றாண்டில் எழுதினார்? ஆன்சர் 7.
ராசராச சோழன் ஆட்சி காலத்தில் ராசராசேச்சுவர நாடகம் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 11ஆம் நூற்றாண்டு. எந்த மன்னர்கள் காலத்தில் தஞ்சாவூர் கோவிலில் நாடகங்கள் நடத்தப்பட்டன? ஆன்சர் பஷ்மராத்தியர்கள். குறவஞ்சி நாடகங்கள் எந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தோன்றின? ஆன்சர் நாயக்க மன்னர்கள். உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் நாடக வகை வந்து பல்லு. எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின? ஆன்சர் 17. பிராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படும் நாடகம் எது? ஆன்சர் தெருக்கூத்து. சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் எந்த நூற்றாண்டில் சிறப்பிடம் பெற்றன? ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. மனோன்மணியம் என்னும் கவிதை நாடக காப்பியம் எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1891. மனோன்மணியம் எந்த ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து லார்ட் லிட்டன் பிரபு எழுதிய மறைவழி என்ற நூலை தழுவிதான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ரகசிய வழி அல்லது மறைவழி. தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? ஆன்சர் கதரின் வெற்றி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருத்தொண்டு புரிந்தவர் யார்? ஆன்சர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் எத்தனைக்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார்? ஆன்சர் 40. தமிழ் நாடக தந்தை என போற்றப்பட்டவர் பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனார் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்? ஆன்சர் 90. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தனாரின் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையை புகழ்பெற்று விளங்கிய நாடகம் எது? ஆன்சர் மனோகரன். பம்மல் சம்பந்தனார் யாருடைய நாடகங்களை மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஷேக்ஸ்பியர். நாடக மேடை நினைவுகள் என்னும் தலைப்பிலும் நாடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்னும் தலைப்பில் நாடகம் எழுதியவர் பம்மல் சம்பந்தனார். ஔவையாராக நடிக்கும் வாய்ப்பை பெற்று நடித்தவர் யார்? ஆன்சர் தீகா சண்முகனார். ஔவை சண்முகனார் என புகழப்பட்டவர் தீகா சண்முகனார். நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்னும் நாடக கலை பற்றி கூறியவர் கவிமணி. அடுத்த டாபிக் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். இவர் பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரலந்தூர். கம்பரை ஆதரித்தவர் சடையப்பர் வள்ளல். கம்பருடைய காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் இயற்றிய பிற நூல்கள் எது எது அப்படின்னா சடகோபர் அந்தாதி, 770, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானே நிறையா தடவை வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் முதல் கேட்ட வீடியோஸோட இதையும் கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே நான் சொல்ல சொல்ல வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. கம்பராமாயணம் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டதால் இதன் பெயர் வந்து வழிநூல். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதிய காவியம் வந்து கம்பராமாயணம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ஈட்ட பெயர் என்ன? ஆன்சர் ராமவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் 6. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் படலம். காண்டம் என்பது பெரும் பிரிவு. சரயும் நதி பாயும் மாநிலம் உத்திரப்பிரதேசம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும். இப்பாடல் கம்பராமாயணத்தில் எத்தனையாவது காண்டத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பால காண்டம். என்னென்ன காண்டங்கள் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கு அப்படின்னா 6 காண்டங்கள் வந்திருக்கு. என்னென்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். அடுத்த டாபிக் வந்து விழுதும் வேரும். தூளம் போல் வளர்க்கிலேக்கு விழுதுகள் தூண்கள் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். தூளம் போல் வளர்க்கிலேக்கு விழுதுகள் தூண்கள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏது? ஆன்சர் அழகின் சிரிப்பு.
விழுதும் வேரும் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்பிரத்தினம். இவருடைய பெற்றோர் வந்து கனக சபை லக்குமி அம்மையார். பாரதிதாசனுடைய ஊர் வந்து புதுச்சேரி. இவருடைய காலம் வந்து 29 ஏப்ரல் 1891 ஏப்ரல் 21 1964. பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர். அடுத்த டாபிக் வந்து காட்டுயிரிகள். ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிர்களை பற்றி தெளிவாக கூறும் நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். மெய்யினால் அறியும் உளிர் எத்தனை அறிவு உடையது? ஆன்சர் ஓரறிவு. உலகில் அதிக எண்ணிக்கையில் மிகுதியாக காணப்படுவது வந்து விலங்குகள். உணவு சங்கிலி எதில் இருந்து தொடங்குகின்றது? ஆன்சர் தாவரங்கள். உயிரிகளின் ஆற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவன எது? ஆன்சர் தாவரங்கள். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட தாவரங்கள் வந்து இருக்கு? ஆன்சர் 400,000. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்து இருக்கு? ஆன்சர் 75,000. உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் பகுதி எது? ஆன்சர் மவுசின்ட்ராம். இந்தியாவில் எத்தனை பங்கு காடுகள் வந்து இருக்கு? ஆன்சர் 1/8. அரசு வனவிலங்கு வாரமாக கொண்டாடப்படும் நாள்? ஆன்சர் அக்டோபர் 1st. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1972. நமது நாட்டில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு இடங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 17. இந்தியாவில் உள்ள தேசிய வனவிலங்கு பூங்காக்களின் எண்ணிக்கை வந்து 66. நமது நாட்டில் வனவிலங்கு புகலிடங்கள் எத்தனை இருக்கு? ஆன்சர் 368. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. உலகிலேயே அதிக மழை பெறும் இடம்? ஆன்சர் சிரபுஞ்சி. அடுத்த டாபிக் வந்து சென்னை அருங்காட்சியகம். அரிதான பழம் பொருட்களை தொகுத்து வைத்துள்ள இடத்தோட பெயர் வந்து அருங்காட்சியகம். சென்னை எழும்பூர்ல வந்து அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா கிபி 1851. சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சியகங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 13, 6 கட்டிடங்கள். சென்னை அருங்காட்சியகம் முதலில் எப்படி அழைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து மைய அருங்காட்சியகம். சென்னை அருங்காட்சியகத்தில் தலைமை கட்டிடம் எத்தனை பகுதிகளாக உள்ளது? ஆன்சர் 2. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வந்து மரகத புறா. மரகத புறாவோட அந்த முட்டை நிறம் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து மஞ்சள். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். அடுத்த டாபிக் திருவருட்பா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரோட பெற்றோர் யார் அப்படின்னா ராமையா சின்னம்மை. ராமலிங்க அடிகள் எந்த ஊர்ல வந்து பிறந்தாரு அப்படின்னா மருதூர். இது சிதம்பரத்திற்கு அருகில் வந்து இருக்கு. ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் வந்து திருப்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகள் இயற்றிய நூல்கள் எது எது அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மறுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் நிறுவியது எதை எதை அப்படின்னா வடலூரில் சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை. அடுத்த டாபிக் வந்து தமிழர் வானியல். உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது பழமையானது எது? ஆன்சர் வானியல் கல்வி. உலகம் ஐம்பூதங்களாகிய நீலம், நீர், காற்று, வானம், வெப்பம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். மண் திணிந்த நிலனும், நிலம் ஏந்திய விசும்பும், விசும்பு தெய்வரு வழியும், வழித்தலை இயத்தியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. 15ஆம் நூற்றாண்டில் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என்று கூறியவர் நிக்கோலஸ் கிராப்ஸ். சுழன்று ஏற்பினது உலகம் என கூறும் நூல் திருக்குறள்.
ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்ன ஞாயிற்றை போற்றிய நூல் சிலப்பதிகாரம். ஞாயிறை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என குறிப்பிடும் நூல் புறநானூறு. ஞாயிறம் இருந்து ஒளிபெற்று ஒளிவிடக்கூடிய பண்டைய தமிழர் எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளனர்? ஆன்சர் கோல்மீன். தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் நாள்மீன். புதிதாக கண்டறிந்த கோளை எப்படி அழைத்தனர்? ஆன்சர் புதன். திங்களை பாம்பு கொண்டற்று என குரல் உணர்த்துவது எது? ஆன்சர் திங்கள் மறைப்பு, அதாவது சந்திர கிரகணம். வியா என்பதன் பொருள் வந்து பெரிய. செந்நிறமாய் இருந்த கோளை எவ்வாறு பழந்தமிழர் அழைத்தனர்? ஆன்சர் செவ்வாய். காரிக்கோள் என அழைக்கப்பட்ட கோள் சனிக்கோள். வளவன் ஏவா வானூர்தி என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. வெண்மை நிறமுடைய கோளை எவ்வாறு பழந்தமிழர் அழைத்தனர்? ஆன்சர் வெள்ளி. மயிர்பொறி விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் சீவக சிந்தாமணி. புட்புக விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம். வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறையை பற்றி வான்பயண செய்திகள் காணப்படும் நூல் பெருங்கதை. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை. வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் வந்து வியாழன். அடுத்த டாபிக் கலிலியோ கலி. கலிலியோ பிறந்த ஆண்டு ஆன்சர் பிப்ரவரி 15, 1564. கலிலியோ பிறந்த இடம் எது? ஆன்சர் இத்தாலி. கலிலியோவின் தந்தை பெயர் வந்து வின்சென்ட் சோகலிவி. கலிலியோ தொடர் விளக்கின், அதாவது ஊசலாட்டத்தை எதை கொண்டு சரிபார்த்தார்? ஆன்சர் தனது நாடி துடிப்பையே அளவாக கொண்டு சரிபார்த்தார். கலிலியோ எந்த பல்கலைக்கழகத்தில் தம்முடைய மருத்துவ படிப்பை தொடர்ந்தார்? ஆன்சர் பைசா நகர பல்கலைக்கழகம். கலிலியோவின் முதல் கண்டுபிடிப்பு வந்து ஊசல் விதி, ஊசல் கடிகாரம். ஒரே நேரத்தில் உயரத்தில் இருந்து எறியப்படும் பொருட்களுடன் எடை மிகுந்த பொருள் விரைவாகவும் எடை குறைந்த பொருள் மெதுவாகவும் நிலத்தை வந்தடையும் என கூறியவர் அரிஸ்டாட்டில். கலிலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் விரிவுரையாளராக பணியாற்றிய ஆண்டு ஆன்சர் 1592. காற்று மற்றும் வெப்ப அளவியை முதன் முதலாக உருவாக்கியவர் கலிலியோ. கலிலியோவிற்கு முன்பு வானியல் பற்றிய கொள்கைகளை வெளியிட்டவர்கள் யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில், தாலமி. சூரியனை சுற்றியே புவி நகர்கிறது என்ற வானியல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் கோப்பர்னிகஸ். அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே என்று கருதியவர் கோப்பர்னிகஸ். கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஆண்டு ஆன்சர் கிபி 1610. பால்வீதி எனும் பல கோடி விண்மீன்களின் தொகுதி என மெய்ப்பித்தவர் கலிலியோ. நிலவின் மேற்பரப்பு கரடு முரடானது என்றும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது என்றும் தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து கூறியவர் கலிலியோ. கலிலியோ வீட்டில் சிறை வைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1616. உலகத்தில் முதன் முனையாக இருமுறைகளை பற்றி உரையாடல் என்ற நூலை எழுதியவர் வெளியிட்ட ஆண்டு வந்து 1632. புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் என்னும் மிகச்சிறந்த நூலை எந்த ஆண்டு எழுதி வெளியிட்டார்? ஆன்சர் 1638. கலிலியோ மறைந்த ஆண்டு ஜனவரி 1642. கலிலியோவின் மிகச்சிறந்த நூல்களை கொண்டு யார் தம்முடைய கொள்கையை உருவாக்கினார்? ஆன்சர் அறிவியல் அறிஞர் ஐசக் நியூட்டன். கலிலியோ வியாழன் கோளை கண்டறிந்த ஆண்டு 1610. 1610 வியாழன் கோளை கலிலியோ கண்டறிந்த போது அதில் எத்தனை துணைக்கோள்கள் வந்து இருந்துச்சு? ஆன்சர் 4. அடுத்த டாபிக் வில்லி பாரதம். வில்லி பாரதம் வான் பெற்ற நதி கமல்தால் வணங்க பெற்றான், மதிப்பெற்ற திருவுள்ளத்தால் மதிக்க பெற்றான். இப்பாடலை பாடியவர் வில்லிபுத்தூரார். வில்லி பாரதத்தை எழுதியவர் வில்லிபுத்தூரார்.
இவருடைய தந்தை பெயர் வந்து வீரராகவர். வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் யாருன்னா வக்கப்பாகையை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான். வில்லிபுத்தூராரினுடைய காலம் வந்து 14ஆம் நூற்றாண்டு. வில்லி பாரதம் எத்தனை பருவங்களை கொண்டது? ஆன்சர் 10. வில்லி பாரதத்தில் உள்ள விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை வந்து 4350. வில்லி பாரதத்தின் 8ஆம் பருவம் வந்து கண்ண பருவமாகும். அடுத்த டாபிக், யார் கவிஞன்? காசுக்கு பாடுபடுபோன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேறும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன். முடியரசனினுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசனுடைய பெற்றோர் யாரு அப்படின்னா சுப்பராயலு, சீதாலட்சுமி. முடியரசன் பிறந்த ஊர், ஆன்சர் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். முடியரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி எது? ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளி காரைக்குடியில். முடியரசன் எழுதிய பிற நூல்கள் எது எது அப்படின்னா பூங்கொடி, காவிய பாவை, வீர காவியம், முடியரசன் கவிதைகள். பரப்புமலையில் நடந்த விழாவில் கவியரசி என்னும் பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்க பெற்றது? ஆன்சர் குன்றக்குடி அடிகளார். பூங்குடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு பரிசு வழங்கிய ஆண்டு? ஆன்சர் 1966. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார்? ஆன்சர் முடியரசன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார்? ஆன்சர் முடியரசன். முடியரசனுடைய காலம் வந்து 7/10/1920 இருந்து 3/12/1998. அடுத்த டாபிக் வந்து தேவநேய பாவனர். உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என கூறியவர் தேவநேய பாவனர். தேவநேய பாவனருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா ஞானமுத்து பரிபூரணம். பாவனர் பிறந்த ஊர், ஆன்சர் வந்து சங்கரன் கோவில் அருகேயுள்ள முரம்பு. பாவனருடைய காலம் வந்து 7/2/1902, 15/1/1981. பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார்? ஆன்சர் 174 சிறப்பு பெயர்கள். பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாக திகழ்வது வந்து எது? ஆன்சர் மோஞ்சதாரோ அரப்பா. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து தேவநேய பாவனர். உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார்? ஆன்சர் பாவனர். மன்னிப்பு எம்மொழி சொல்? ஆன்சர் உருது சொல். மன்னிப்பு என்ற சொல்லின் தமிழ் சொல் வந்து பொறுத்து கொள்க. இதை கூறியவர் தேவநேய பாவனர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் பாவனர். மன்னிப்பு உருது சொல், பொறுத்து கொள்க என்பதை தமிழ் சொல் என்று கூறியவர் பாவனர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தேவநேய பாவனனுடைய வேறு நூல்கள் எது எது அப்படின்னா மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர். தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்கு. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, மானமும் உண்டு என கூறியவர் பாவனர். தேவநேய பாவனர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வரும் இடம் சென்னை அண்ணா சாலை. பாவனர் கோட்டம், அவர்தான் முழு உருவ சிலை அமைந்துள்ள இடம் ராசபாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பு. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் 5/1/1981. மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டின் போது
பாவலர் ஆற்றிய சொற்பொழிவு வந்து மாந்தம் தோற்றமும் தமிழர் மரபும். தேவநேய பாவலர் எழுதிய பிற நூல்கள் எது எது? ஆன்சர் வந்து தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, திருக்குறள், மரபுரை. மனம் நுகர்ந்ததற்கு பணம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி. மரமலடிகளருடைய இயற்பெயர் வந்து சுவாமி வேதாச்சலம். மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் வந்து நீலாம்பிகை. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளைமை பெருந்தாய் மறந்தாலும். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருவருட்பா. தமிழின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கி. ஆபே விஸ்வநாதம். ஜன்னல் எம்மொழி சொல்? ஆன்சர் போர்ச்சுகீசியம். ஸோ ஜன்னல் என்ற எம்மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியம். பாவலர் அரசின் உதவியோடு டாஸ் அகர முதலியை வெளியிட்டார். எந்த அகர முதலி அப்படின்னா சொற்பிறப்பியல். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் பாவலர். குமரகுருபருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா சண்முக சிகாமணி கவிராய சிவகாம சுந்தரி அம்மை. குமரகுருபர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருவைகுண்டம். குமரகுருபர் இயற்றிய பிற நூல்கள் எது எது அப்படின்னா திருவாரூர் மும்மணி கோவை, சகலகலாவல்லி மாலை, நீதி நெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மருதை கலம்பகம், பிள்ளைத்தமிழ் என்ற நூல்களை வந்து குமரகுருபர் வந்து இயற்றியிருக்காரு. குமரகுருபர் மடம் நிறுவிய இடம்? ஆன்சர் வந்து திருப்பனந்தா, காசி. இந்த ரெண்டு இடத்துல வந்து குமரகுருபர் மடம் நிறுவப்பட்டது. குமரகுருபரர் இறைவனது திருவடி அடைந்த இடம் எது? ஆன்சர் காசி. குமரகுருபர் எங்கு வந்து இறைவனடி சேர்ந்தார்? ஆன்சர் காசி. பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் வந்து 10 பருவங்கள். பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 100 பாடல்கள். ஸோ பருவங்கள்னா 10, பாடல்கள்னா 100. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் வந்து 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். இந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக வந்து பருவங்கள் இருக்கு. எத்தனை பருவங்கள் அப்படின்னா 7 பருவங்கள். கடைசி 3 பருவங்கள் வந்து மாறும். பிள்ளைத்தமிழில் உள்ள பொதுவான 7 பருவங்கள் எது எது அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. பிள்ளைத்தமிழில் உள்ள ஆண்பாலுக்கான 3 பருவங்கள் எது எது அப்படின்னா சிற்றில், சிதைத்த, சிறுபறை, சிறுதே. பிள்ளைத்தமிழில் உள்ள பெண்பாலுக்கான 3 பருவங்கள் வந்து அம்மானை, கலங்கு அதாவது நீராடல், ஊசல். இச்செயல் இடம்பெற்றுள்ள பருவம் எது? ஆன்சர் வந்து வருகை பருவம். வருகை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6வது பருவம். வருகை பருவம் குழந்தையின் எத்தனையாவது திங்களில் நிகழ்வது? ஆன்சர் 13ஆம் திங்கள். நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லையேல் எப்பொழுதோ தனது வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடும் என கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் கவி காலமேக புலவர். பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதனை ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம், மயில் அப்படி பார்க்காதாம் என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். வாளும் போய் நீழ்ந்ததென்றே, வால் இறந்து போய் விட்டது என அனுமன் யாரிடம் கூறினான்? ஆன்சர் ராவணன். நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் அழகிய சொக்கநாத புலவர். ஸோ இருபொருள் தரும்படி அமைத்து பாடுபவர் வந்து காலமேக புலவர். நகைச்சுவை உணர்வுடன் பாடுவதில் வல்லவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். கவிஞர் தேசிய விநாயகனார் எந்த நாட்டு கவிஞர்? ஆன்சர் வந்து நாஞ்சில் நாட்டு கவிஞர். தேசிய விநாயகனார் எழுதிய நகைச்சுவை களஞ்சிய நூல் எது? ஆன்சர் மருமக்கள் வழி மான்மியம். ஆமை வடக்காய் அரங்கான்
பயணம் போலிக்காய் புத்தக பயணம் என்ற வரி இடம்பெற்றுள்ள பாடல் நூல் எது? ஆன்சர் மருமக்கள் வழி மான்மியம். என் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அப்துல் லத்தீப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வகுப்பில் இருக்கிற தமிழ் பாடத்தில் இருக்க ஃபுல்லாக எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மூணு ஸ்டாண்டர்ட் புக் வந்து நம்ம கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலன்னா அதுக்குரிய லிங்க் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் புக் எடுத்து படிக்கணும்னு கூட தேவையில்லை, ஃப்ரீ டயத்தில் ஹெட்செட் மாட்டிட்டு சொல்கிற பாயிண்ட்ஸை கேட்டாலே போதும். ஸோ அதனால தான் நான் இடையில வந்து எதுக்குமே விளக்கம் சொல்லலை, பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இடையில வந்து நான் அதுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், ஸோ விட்டு போயிடும். அதனால தான் வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டிலிருந்து இந்த லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக ஸ்டாண்டர்ட் வைஸாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.